ஹாய் காய்ஸ், எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா வைக்கிட்டோ யூனிவர்சிட்டி நம்ம ஹாமில்டன் நியூசிலாந்துல தான் இருக்கு. சோ இப்ப நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சூர்யா, மதுரையில இருந்து இந்த வருஷம் எம்பிஎம் படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம், நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க எப்படி வந்து நியூசிலாந்துக்கு படிக்க வர்றது அப்படிங்கிற மாதிரி. சரி, அதான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டே வந்து உங்ககிட்ட சொல்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஹாய் சூர்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சோ வைக்கிட்டோ யூனிவர்சிட்டியில என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க? மாஸ்டர்ஸ் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே, மாஸ்டர்ஸ் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட். லெவல் 8 ஆ லெவல் 9? லெவல் 9. அப்பனா உங்களுக்கு விசாலாம் எப்படி? அதாவது 1 இயர் கோர்ஸ், 3 இயர்ஸ் போஸ்ட் ஸ்டடி வர்க் விசா. ஓ, 3 இயர்ஸ் விசா தரானா? சோ அப்பனா லெவல் 9 மாஸ்டர்ஸ்க்குலாம் வந்து 3 இயர்ஸ் விசா. ஆமா. சூப்பர் சூப்பர். எவ்வளவு ஸ்பென்ட் பண்ணீங்க ஆக்சுவலா இங்க படிக்க? 30 லட்சம் சார். $60,000. ஓகே, $60,000 நியூசிலாந்து டாலர் ஸ்பென்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே, இங்க படிக்கிறதுக்குலாம் வசதிகள்லாம் எப்படி இருக்கு? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கா? ஆக்சுவலா இங்க வந்து ஸ்டூடண்ட் யூனியன் இருக்கு, யூனி பா அந்த மாதிரி தான் இருக்கு. அதாவது படிக்கிறதுக்கான நிறைய ஸ்பேஸ் இருக்கு, வைஃபை ஃப்ரீ, 24 ஹவர்ஸ் வந்து காலேஜ் ஓபன்ல இருக்கு. ஓகே, சோ ஸ்டூடண்ட்ஸ்க்கு நல்ல ஒரு அட்மாஸ்பியர். ஓகே, அகாமடேஷன்லாம் உங்களுக்கு செட் ஆயிருச்சா இங்க? ஆக்சுவலா அகாமடேஷன் ஸ்டார்டிங்ல பண்றது, மீன்ஸ் சூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஓகே, இப்ப செட் ஆயிடுச்சு. ஓகே, வீக் வந்து $250. ஓகே, $250 ஸ்பென்ட் பண்றீங்க per week-க்கு. ஓகே, சோ அது எக்ஸ்பென்சிவா பாக்குறீங்களா இல்ல எப்படி? பார்ட் டைம் கிடைச்சா மேனேஜ் பண்ணிக்கலாமா என்னது? அதாவது லிவிங் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. லிவிங் எக்ஸ்பென்ஸ். ஆனா இஃப் we get part time-னா நல்லா. ஓகே ஓகே, பார்ட் டைம் கிடைக்கிறது எப்படி இருக்கு? ஓரளவுக்கு பரவாயில்லையா இல்ல என்ன? கஷ்டமா இருக்கா சூழ்நிலை எப்படி? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்ட் டைம் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டார்டிங் 3 मंथ्स வந்து கஷ்டம். ஆனா அந்த 3 मंथ्स ஹோப் விடாம நம்ம ட்ரை பண்ணிட்டே இருந்தா, அப்ளை பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, ஆனா கிடைக்கும் கண்டிப்பா. சரி, வாங்க அப்படியே வைக்கட்டோ யுனிவர்சிட்டி எங்களுக்கு சுத்தி காட்ட முடியுமா? கண்டிப்பா வாங்க, அப்படியே போலாம். ஓ, இதான் உங்களோட கோர்ஸ் பில்டிங்கா? ஆமா, மேனேஜ்மென்ட் பில்டிங் இது. ஓகே, இங்க தான் உங்களுக்கு ஸ்டடிஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, உங்களுக்கு அசைன்மென்ட்ஸ் இருக்குமா இல்ல வந்து டெஸ்ட் அந்த மாதிரி இருக்குமா? இல்ல, அசைன்மென்ட் இருக்கும், டெஸ்ட் வந்து 2 பேப்பர்ஸ்க்கு மட்டும் இருக்கும். ஆனா மோஸ்ட்லி அசைன்மென்ட் தான் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ எப்படி நீங்க இந்த மேனேஜ்மென்ட் கோர்ஸ் சூஸ் பண்ணீங்க? உங்களோட பேக்ரவுண்ட் வச்சா இல்ல எப்படி? ஆக்சுவலா நான் பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங் படிச்சேன். ஓகே, சோ மேனேஜ்மென்ட் வந்து என்னோட கோர்ஸ் கொஞ்சம் ரிலேட்டடா, பிசினஸ் ரிலேட்டடா இருக்கு. சோ அத நான் சூஸ் பண்ணேன். இன்னொன்னு, பிசினஸ் மேனேஜ்மென்ட் கோர்ஸ் வந்து இங்க கொஞ்சம் நல்லா பீக்ல இருக்கு. ஆமா, வைக்கட்டோ யுனிவர்சிட்டி எப்பயுமே வந்து எம்பிஎம் படிக்கிறதுக்காக என்னோட ஃப்ரெண்ட்ஸ்மே நிறைய பேர் இங்க தான் வந்து படிச்சாங்க. ஆக்சுவலி நல்ல கோர்ஸ் இது. ஓகே, சோ இன்னொன்னு கொஞ்சம் ஈஸி கம்பேரிங் டு अदर கோர்ஸ், இது வந்து கொஞ்சம் ஈஸி கம்ப்ளீட் பண்றதுக்கு. இன்னொன்னு, நமக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. ஸ்கோப் இருக்கு. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். வாங்க நம்ம வாங்க அப்படியே வந்து யுனிவர்சிட்டி வந்து ஒரு வாக் பண்ணிட்டு நீங்களும் அப்படியே பார்த்த மாதிரி இருக்கும். நம்ம அங்கங்கே இருக்கக்கூடிய பிளாக்ஸில் வந்து சூர்யா கிட்டே என்னென்ன தகவல் வேணுமோ அதெல்லாமே நம்ம கேட்கலாம். அப்படியே வாங்க போகலாம். நீங்கள் பார்க்கலாம், என்னடா இந்த பில்டிங்லாம் அப்படியே ஒரு மாதிரியான ஆர்கிடெக்சராக இருக்கே அப்படின்னு. அது பார்த்தீங்கன்னா மௌரிய ஆர்கிடெக்சரில் கட்டியிருக்காங்க. இந்த பில்டிங் பேர் வந்து பா. இந்த நேம் வைக்கட்டோவே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நேம் கிடையாது, மௌரி வேர்ட் தான். வைக்கட்டோ ரிவர்லேருந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. மீனிங் பார்த்தீங்கன்னா ஃப்ளோயிங் வாட்டர். ஸோ நீங்கள் ஃபீஸ் பே பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? லைக் இவ்வளோ பே பண்ணியிருக்கோம், அதுக்கேற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கேற்ற சர்வீஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக கண்டிப்பாக இருக்குது. ஓகே, நம்ம இந்தியா பொறுத்தளவு இங்கே வந்து நல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து படிக்கிறது, நல்ல ஒரு ஸ்பேஸ், எல்லாமே ஃபெசிலிட்டிஸ், அதாவது ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணால் எல்லாமே வந்து நல்லா கெயின் பண்ணலாம் நாலேஜ் அப்படின்றீங்க. சூப்பர் சூப்பர். ஸோ விசாலாம் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? என்ன, மேபி 2-3 மந்த்ஸ் ஆகும். 2-3 மந்த்ஸ் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. ஆனால் இது எப்படி ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்துச்சா நீங்கள் மதுரையிலிருந்து உங்களோட பயணம் ஹாமில்டனுக்கு வந்திருக்கீங்க? இது வந்து அந்த ட்ராவலிங் தான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இன்னொன்று, வீசா ப்ராசஸும் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஓகே, ஒர்த். ஓகே, இங்கே உங்களை எங்கேஜாக வச்சுக்கிறதுக்கு எப்படி வந்து ஃபேமிலியை மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுதா? அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து தனியா வந்து இப்படி படிச்சிட்டு இருக்கிறது எப்படி ஃபீல் ஆகுது? மக்கள் எப்படி? கண்டிப்பா இங்க வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணுவோம். ஆனா இங்க ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்கனால நம்ம நம்மளே பாத்துக்கிறது, பார்ட் டைம் ஸ்டடிஸ் அசைன்மெண்ட்ன்றதுனால கொஞ்சம் நமக்கு பிஸியா இருக்கனால நமக்கு தெரியல. ஓகே, தெரியல. அதனால எங்கேஜ்டா உங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு வச்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தெரியாது. குக்கிங் இந்த மாதிரி நம்மளோட இந்தியன் ப்ராடக்ட்ஸ் இந்த இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்குதா இங்க? இங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு நம்மளோட இந்தியன் ப்ராடக்ட். ஆனா ஓகே, சர்வை பண்ணிடலாம். கிடைக்குது எல்லாமே, நம்ம ஊர் அரிசியா இருக்கட்டும், காய்கறிகளா இருக்கட்டும், எல்லாமே கிடைக்குது. இந்தியன் ஸ்டோர்னு தனியா இருக்கு ஆக்சுவலி. ஓகே, சோ எல்லாமே கிடைக்குது. கிடைக்குது. ஓகே ஓகே ஓகே. சரி, வாங்க அப்படியே நம்ம அடுத்த பிளாக்குக்கு மூவ் ஆகலாம். இந்த பில்டிங் பேர் பா. ஓகே, இந்த பால வந்து வைஃபை ஃப்ரீ. ஓகே, 24 ஹவர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். ஆக்சுவலா காமான இடம், டெம்பரேச்சரும் நம்ம நார்மல் டெம்பரேச்சர் இருக்கும், வார்மா வார்மா எப்பவுமே இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி இது என்ன பில்டிங் சூர்யா? இது வந்து ஸ்டூடண்ட் சென்டர் அண்ட் லைப்ரரி எல்லாமே இருக்கும். ஓகே. 24 ஹவர்ஸ் ஓபன்ல தான் இருக்கு. 24 ஹவர்ஸ் ஓபன்ல இருக்கு. எப்ப வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஃப்ரீ பிரிண்ட் அவுட் எல்லாமே இங்க எல்லாமே. ஓகே. சோ உங்களுக்கு சும்மா அந்த ஐடி கார்டு இருந்தாலே ஓகே தான். யூஸ் பண்ணிக்கலாம். ஐடி கார்டு இருந்தா தான் ஆக்சுவலா உள்ள லாகின் போக முடியும். ஓகே. மேபி டைமிங் இருக்கு. சோ படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? உங்க கிளாஸ்ல எவ்வளவு பேர் ஆக்சுவலா? ஆக்சுவலா ஸ்ட்ரெங்த் வந்து 70 அபோவ் இருக்காங்க. ஓகே. ஏனா பிசினஸ் மேனேஜ்மென்ட் இருக்காங்க. மிச்ச கோர்ஸ்லலாம் மேபி மேக்ஸிமம் 30 டு 40 அப்படி இருக்கு. ஸ்டூடண்ட்ஸ் எப்படி மிக்ஸ்டா இருக்காங்களா? நீங்க படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த நாட்டு மக்களா இருக்காங்களா இல்ல வந்து நம்ம ஊர் மக்கள் நிறைய இருக்காங்களா? ஆக்சுவலா இந்த இன்டேக் வந்து மேபி ஃப்ரம் இந்தியா நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓகே. அண்ட் சைனீஸ், ஜப்பான் அந்த மாதிரி எல்லா கண்ட்ரில இருந்து மல்டி கல்ச்சரலா தான் இருக்கு. கிவி பீப்பிளும் உங்க கிளாஸ்ல இருக்காங்களா? கிவி ரேர் தான். ரேர் தான். மேபி பிசினஸ் மேனேஜ்மென்ட்ல ரேர். ஓகே ஓகே. பிசினஸ் மேனேஜ்மென்ட் மோஸ்ட் ஆப் வந்து நம்ம மக்கள் தான் அதிகமா விரும்பறாங்க. ஓகே ஓகே ஓகே. Nice, nice, nice. அப்படியே வாங்க, என்னோடய அனுபவத்தை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லெவல் 8, லெவல் 9, அப்புறம் வந்து டாக்டரேட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிவி பீப்புள் வந்து படிக்கிறது வந்து ரேர் தான். படிக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாது, படிப்பாங்க. பட் நம்ம ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெவல் 9 மாஸ்டர்ஸு இதெல்லாம் அதிகமான எண்ணிக்கையில் நம்ம வந்து படிப்போம். அப்படியே வாங்க, இப்போ வந்து நம்ம அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங்க்கு பின்னாடி தான் வந்து அப்படியே போயிட்டுருக்கோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு சேர்ந்தது தான். நம்ம அப்படியே யூனிவர்சிட்டிக்குள்ளே தான் வாக் பண்ணிகிட்ருக்கோம். யூஎஸ் ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் 235th ரேங்க் தான் வருது நம்மளோட வைக்கட்டா யூனிவர்சிட்டி. ரிசர்ச் பர்பஸ்க்கு பார்த்தீங்கன்னா தரமான யூனிவர்சிட்டி, அதுவும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல், மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் படிக்கிறேன்னா கண்டிப்பாக வைக்கட்டா யூனிவர்சிட்டியை வந்து தேர்ந்தெடுக்கலாம். ஈவினிங் டைமு, மணி பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள், செக்க செவந்த வானம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து யூஸ்வலாக சன்செட்லாம் வந்து ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும் நம்ம நியூசிலாந்தில் எங்கேயுமே. ஹாமில்டன் பார்த்தீங்கன்னா 200,000 பீப்புள் தான் இருக்காங்க, அதாவது நம்ம ஊர் கணக்குப்படி 200,000 மக்கள் தான் வாழ்கிறாங்க. அங்கே தான் அமைஞ்சிருக்கு வைக்கட்டோ யூனிவர்சிட்டி. நியூசிலாந்தில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி டாப் யூனிவர்சிட்டிஸ் தான். உங்களுக்கு ஹாமில்டன் சிட்டி மற்ற சிட்டிஸை கம்பேர் பண்ணும்போது, ஆக்லாண்ட், வெல்லிங்டன்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸும் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க லேக் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கட்டா யூனிவர்சிட்டிக்குள்ளே தான் வாக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆர்டிஃபிஷியல் லேக் வந்து வைக்கட்டா யூனிவர்சிட்டிக்குள்ளே தான் இருக்குது. சாரிங்க, நம்ம வந்து வீக்டேயில் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள்களோட வந்து நம்ம வ்ளாக் பண்ண முடியலை. வீக்கெண்டில் தான் எனக்கு டைம் கிடச்சிது, அதனால தான் இன்றைக்கி வந்து இப்போ நீங்கள் மக்கள் யாருமே பார்க்க முடியாது. பட் இது வீக் டேஸில் வந்து ஜே ஜே ஜேனு தான் இருக்கும். நீங்கள் என்ன சொல்லி ஆம்பியன்ஸே பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. இந்த லேக்லாம் வந்து யூனிவர்சிட்டிக்குள்ளேயே இருக்குது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த இடம்லாம்? அதாவது இங்க வந்து நல்லா இருக்கும். ஆக்சுவலி யூனிவர்சிட்டி மாதிரியே இருக்காது ஆக்சுவலி இங்க. ஓகே. ஆனா அதாவது ஈவினிங் டைம் இங்க நல்லா இருக்கும், டைம் ஸ்பெண்ட் பண்ண பிக்னிக் பிளேஸ் மாதிரி ஆக்சுவலி. ஓகே. வாக்கிங் தான் நிறைய பேர் போவாங்க. அதாவது அவுட் சைடு ஆஃப் தி யூனிவர்சிட்டியும் உள்ள வரலாம் ஆக்சுவலி இந்த அக்சஸ் பண்ணலாம். ஓகே. சோ யூனிவர்சிட்டில படிக்கிறவங்க மட்டும் இல்லாம மத்த ஜெனரலான பீப்பிளும் வரலாம், பப்ளிக்கும். ஓகே. சோ ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். சோ இங்கேயே உங்களுக்கு கஃபே இதெல்லாம் நிறைய, ஃபுட்டுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு போல. ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஆனா நல்லா தான் இருக்கும் ஆக்சுவலி. ஓகே. ஃபார் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃபுட் எல்லாமே நல்லா இருக்கும். வீட்ல நம்ம குக் பண்ணல அந்த மாதிரி டைம்னா இங்க வந்து நம்ம வாங்கி. சீப்பாவும் இருக்கு. சீப்னு சொல்ல முடியாது ப்ரோ. ஓகே, மேனேஜ் பண்ணிடலாம். ஓகே. சோ நீங்க வந்து தங்கி இருக்கிற இடம் வந்து யுனிவர்சிட்டிக்கு பக்கத்துலயே இருக்கா இல்ல எவ்வளவு தூரம்? இங்க இருந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் பை வாக்கபிள் தான் இருக்கு. வாக்கபிள். பட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் பத்தி கேள்விப்பட்டீங்களா இல்ல? அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து என்ன பஸ் இருக்கு ஆக்சுவலி. ஓகே. ஈ கார்டு யூஸ் பண்ணி நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஆஃபர்ல இருக்கு. மேபி நம்ம இங்க இருந்து நம்ம எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணாலும் $1 $2 சம்திங் தான் ஆகும். ஓகே. சோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் ஓரளவுக்கு யூஸ் பண்ணலாம் இங்க. யூஸ் பண்ணலாம். ஸ்டூடண்ட்ஸ் வந்து நிறைய ஆஃபர் இருக்கு. ஆஃபர்ஸ் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ நல்லா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டு பார்ட் டைம் ஜாப்லாம் எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணும் இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுமா? எப்படி அப்ளை பண்ணுறீங்க? அதாவது சீக், இன்டீட் அந்த மாதிரி ஆப் இருக்குது நிறையா. ஓகே. மேபி அதில் நம்ம அப்ளை பண்ணணும். இன்னொன்று நம்ம மேபி ரெசியூம் எடுத்துகிட்டு போய் எல்லா மேபி ஸ்டோர்ல எல்லாம் ட்ராப் பண்ணிக்கலாம்.
அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா மேக்ஸிமம் ஆன்லைன்ல அப்ளை பண்ணா தான் நமக்கு கிடைக்கும். ஓகே. அதான் என்னோட அட்வைஸ் பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ யாரு பாத்துட்டு இருந்தாலுமே நீங்க வந்து சீக்ல அப்ளை பண்ணுங்க, இன்டீட் இதுல எல்லாம் அப்ளை பண்ணுங்க. ஸ்டூடெண்ட் ஜாப் சர்ச்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அதுல அப்ளை பண்ணுங்க. அப்புறம் வந்து இவங்க சொன்ன மாதிரி தான் கொண்டு போய் ஸ்டோர்ல எல்லாம் வந்து ரெஸ்யூம்ஸ் டிராப் அவுட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்ச ரெஃபரன்சஸ் மூலமா இங்க இருக்க யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க கிட்டயும் சொல்லி வைங்க. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இனிஷியலா நான் வந்த டைம் பாத்தீங்கன்னா 2019 வந்தேன். அந்த டைம்ல எல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு 1 month அந்த மாதிரி டைம் தான் தேவைப்பட்டுச்சு. பட் இப்ப பாத்தீங்கன்னா ஆவரேஜாவே ஒரு 2 to 3 months ஆகுது. பட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க யாரு வந்தாலுமே மனசை விட்டுறாதீங்க, கண்டிப்பா வேலை கிடைக்கும். நம்ம ஆனா வந்திருக்க நோக்கத்தையுமே நம்ம பார்க்கணும். ஸோ பார்ட் டைம்க்காக மட்டும் நம்ம வரல. ஸோ படிச்சுட்டு வந்து அடுத்து செட்டில் ஆகிற வேலை, இந்த வேலையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதனால ரெண்டுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க காய்ஸ். இதான் வந்து என்னோட அட்வைஸ். ஸோ நீங்க எப்படி இப்ப பார்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு பார்ட் டைம் கிடைச்சிருக்கு ஆக்சுவலி. ஓகே, 20 hours பண்ணுங்க. மேபி 15 hours மேபி பண்ணிட்டு இருக்கேன். 15 hours. ஓகே. உங்களுக்கு எவ்வளவு பே எல்லாம் பண்றாங்க? பே வந்து மேபி ஹார் பேஸ்ட் இருக்கு. ஓகே. மேக்ஸிமம் $30 சம்திங் per hour க்கு $30 பே பண்றாங்க. மினிமம் வேஜ் விட அதிகமாவே கொஞ்சம் பே பண்றாங்க. சோ ஓகே, நைஸ். பட் பார்ட் டைம் உங்களுக்கு கிடைச்சுங்கறத வந்து கேக்கும்போதே வந்து ஹாப்பியா தான் இருக்கு. எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க வந்து? நான் வந்து 1 month before வந்தேன். 1 month. ஓகே. அதான் அதாவது ப்ராப்பரா வந்து நல்லா அப்படியே ஃபியூரியஸா தேடிட்டு இருந்தா வந்து ஓரளவுக்கு சீக்கிரமே கிடைச்சிருது. அந்த ஹோப் விடாம நம்ம அப்ளை பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகே. அதான் 2 மாசம்ங்கிறது 2 மாசமே கிடையாது. நம்ம எவ்வளவு தேடுறோம் நம்மளோட லக்க பொறுத்து வந்து சீக்கிரமே கிடைச்சாலும் உண்டுதான். ஓகேங்களா? அதனால நீங்களும் வந்து பார்ட் டைம்லாம் வந்து ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அபார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வேற என்னென்ன சர்வீஸ் வந்து இங்க வந்து இருக்கு? இங்க வந்து யூனி ராக்கெட் இருக்கு ப்ரோ காலேஜ்க்குள்ள. அங்க வந்து என்னன்னா ஜிம், ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஆஃபர் மாதிரி கொடுத்துருவாங்க, கார்டு மாதிரி. ஓகே. அதை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அது வந்து உங்களுக்கு சீப்பா இருக்கும் நார்மலா வெளியே ஜிம் பண்ணி. வெளியே விட்டு இங்க கம்மி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம். ஓகே. சோ அப்ப இங்க இருக்க கஃபே, ரெஸ்டாரன்ட், ஏடிஎம் இத பத்தி எல்லாம்? இங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள ஏடிஎம் இருக்கு. இது வந்து பஸ் ஸ்டாப் தான் ப்ரோ, ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ல காலேஜ்க்குள்ளே இருக்கு. ஓகே. இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறதே பஸ் ஸ்டாப் தான் ப்ரோ. ஓகே. இங்க இருந்து வந்து சிட்டி சென்டருக்கு பஸ் ஆஃபன் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பஸ் வந்து அடிக்கடி இருக்கு. அடிக்கடி இருக்கு. ஓகே. சோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம இங்க இருந்து பஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. சோ இதா வந்து மெயின் பஸ் ஸ்டாப் வைக்கட்டா யுனிவர்சிட்டிக்கு. ஆமா ப்ரோ, இதா மெயின் பஸ் ஸ்டாப். ஓகே. அதே மாதிரி பேங்க்ஸ், ஏடிஎம், அதெல்லாம் எல்லாமே ஃபெசிலிட்டி உள்ளவே இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஆனா நம்ம எதுக்குமே வெளிய போற மாதிரி இல்ல ஆக்சுவலி. என்னென்ன விஷயத்த வந்து மெயினா இங்க வந்தோடனே ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா அவங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு எதுக்காக? அனுபவம் எப்படி இருக்கு? பார்ட் டைம் கொஞ்ச நாள் போயிருக்கீங்க, மேனேஜ் பண்ண முடியுதா ஒர்க்? அதாவது ஒர்க்கையும் நினைக்கிறீங்க கஷ்டமா இருக்குமா நீங்க? ஓகே, அதுக்கெல்லாம் மேப் போட்டு தான் வந்து போய் தரணும். ஓகே ஓகே ஓகே.
ஸோ ஸ்டூடெண்ட் அக்கமடேஷன் எப்படி, நீங்கள் அக்கமடேஷன் எப்படி ஸ்டே பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எப்படி பார்த்தீங்க ஆக்சுவலாக இனிஷியலாக வரும்போது? அதாவது நான் வந்து ஃபேஸ்புக் மார்க்கெட்லேருந்து பார்த்தேன், மார்க்கெட் பிளேஸ் அதுலேருந்து பார்த்துட்டு அகாமடேஷன் சூஸ் பண்ணேன். ஆனால் மேக்ஸிமம் வந்து யாராவது நம்ம ஆல்ரெடி இங்கே யாராவது தெரியும், ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அந்த மாதிரி இருந்தால் அவங்க மூலியமாக நம்ம அகாமடேஷன் சர்ச் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம யூனிவர்சிட்டிக்குள்ளேயே ஸ்டூடெண்ட் அகாமடேஷன் இருக்கு. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஓகே, எக்ஸ்பென்சிவ்னா எவ்வளோ per week க்கு வந்து பே பண்ற மாதிரி இருக்கும்? அது நாங்க நார்மலா வெளியனா 215 something 220 குள்ள இருக்கும். இது வந்து 280 பே பண்ணனும் ஸ்டூடண்ட் அகாமடேஷன். ஓகே, ஆனா வந்து கன்வீனியன்ட்டா இருக்குமா? இப்ப வந்து அந்த ஸ்டூடண்ட் அகாமடேஷன்ங்கிறது வந்து உள்ளே இருக்கும் காலேஜ் யுனிவர்சிட்டிக்குள்ளேயே, சோ அதுக்கு வந்து ஈஸியா கிளாஸ்க்குலாம் வர்றது இல்லை படிக்கிறது அதுக்கெலாம் வந்து ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து வெளியிருந்து வந்தால் சிரமமாக இருக்கும், அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதாவது உள்ளே இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் தான், பெனிஃபிட் கிளாஸஸ் சரி எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டி இருக்கும் எல்லாமே இருக்கும். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் கொஞ்சம், ஏன்னா நம்ம வந்து இங்கே ஸ்டூடெண்ட்ஸாக வந்து நம்ம நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம ரூமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். ஆனால் நம்ம மேபி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். எக்ஸ்பென்சிவ், ஓகே, நைஸ் நைஸ் நைஸ். அப்படியே வாங்க, நம்ம அப்படியே வாக் போயிட்டே வந்து யூனிவர்சிட்டி அப்படியே உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். வைக்கட்டா யூனிவர்சிட்டியில் வாக் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரியலாக வந்து ஒரு ஃபாரின் ஃபீல் வருது. நிறையா பேர் வந்து இவ்வளோ பணம் செலவு பண்ணிட்டு ஒரு ஃபாரின் ஃபீல் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்ருப்பீங்க, பட் இங்கே வந்து உண்மையிலே வந்து சூப்பரான ஆம்பியன்ஸ் தான். இங்கே இருக்க கெஃபே இதெல்லாமே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, பட் இதெல்லாம் தான் கெஃபே பார்த்துக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே தான் வந்து கேன்டீன் இதெல்லாம் இருக்கும். உள்ளே வாக் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஏதோ வந்து பிக்னிக் ஸ்பாட்டில் வந்து வாக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏதோ ட்ரிப்பு போயிருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. ஸோ எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வந்து மரங்கள், இந்த லேக்கு, கிராஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து கட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. முக்கியமாக சொல்லணுன்னா இங்கே உங்களுக்கு பார்த்திங்கன்னா மாஸ்டர்ஸில் வந்து நீங்கள் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுக்கும் வந்து நியூசிலாந்து வந்து நல்லா தான் இருக்கும். இங்கே சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் நிறையா எடுப்பாங்க. அதாவது ஃப்யூச்சரில் வந்து ப்ரொக்யூர்மெண்ட்டு இந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் போகிறதுக்கு வந்து ஓகேவாக தான் இருக்கும். அதே மாதிரி கோர்சஸ் இன் ஐடினாலுமே வந்து ஓகே தான், ஏன்னா ஐடிக்கும் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் எடுத்திங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட் இந்த மாதிரி ஆகலாம், கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ராஜெக்ட் மேனேஜர் இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வந்து அவைலபிளாக இருந்துகிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் பூமிங்கான ஃபீல்டு தான். இங்கே லா கூட படிக்கிறாங்க, இங்கே லா இருக்குது. பட் ஆனால் வைக்கட்டா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா மெடிசன் கிடையாது. மெடிசன் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாண்ட் இல்லைன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஒட்டாகோ டுனிடனில் இதுதான் வந்து யூஸ்வலாக அங்கே தான் எடுப்பாங்க. வைக்கட்டா யூனிவர்சிட்டிக்குள்ளே தான் வந்து வாக் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு பெரிய கடல் மாதிரி தான் இருக்குது, அவ்வளோ பிளாக்ஸ் இருக்குது. அதான் அவங்க சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து மேப் போட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ கூட பாருங்கள் எஸ் போட்டிருக்காங்க, இது வந்து எஸ் பிளாக்கு. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருந்ததோ தமிழ்நாட்டிலிருந்தே நிறையா இங்கே வந்து வர்றாங்க. நிறையா வைக்கட்டா யூனிவர்சிட்டியிலிருந்து ப்ரொஃபஷனல் பீப்புளும் வந்து சென்னையிலலாம் வந்து மீட்டப்ஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ நிறையா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மாஸ்டர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து ஒரு 50,000 நியூசிலாந்து டாலர் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே சர்வீஸ் ரோடு ஒன்று போயிட்டுருக்கோம், பட் ரோட்டுக்கு வந்து லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைட் போத்துமே வந்து வைக்கட்டா யூனிவர்சிட்டி தான். ஹில்க்ரெஸ்ட் அப்படிங்கிற சபர்பில் தான் வந்து இது அமைஞ்சிருக்கு. இருக்கக்கூடிய எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் அகாமடேஷன் வைக்கட்டா யூனிவர்சிட்டியில் சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஹவுசஸில் தான் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுவீங்க. அவங்க சொன்ன மாதிரி தான் க்ளோஸ் டு லைக் வந்து $300 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே எல்லாமே வீக்லி தான். ஸோ அப்போ மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா $1,200, அதாவது 60,000 இந்தியன் ரூபீஸில் 60,000 ரூபாய் வருது.
ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஹவுசஸ் இருக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக ரூம் இருக்கும், கிச்சன் வந்து ஷேர்டாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு லாண்ட்ரி, ட்ரையர் எல்லாமே உங்களுக்கு வந்து உள்ளேயே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பட் நல்லா ஸ்பேசியஸாக தான் இருக்குது பாருங்கள். இங்கே உங்களுக்கு வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன், நிறையா கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டூடெண்ட் அக்கமடேஷனில் நீங்கள் ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் உங்ககிட்ட மன்னிப்பு தான் கேட்குறேன். என்னால் வந்து பகலில் வந்து இதை காமிச்சிருந்தா உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து நல்லா பிரகாசமாக இருந்திருக்கும். அப்படியே அங்கே பாருங்கள், மாண்ட்ரின் ட்ரீ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்சு, மாண்ட்ரின், லெமன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே வச்சாலுமே வளரும். ஸோ அவ்வளோ வந்து இங்கே இருக்கக்கூடிய சாயில் வந்து அதுக்கு உகந்ததாக தான் இருக்கும். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் வச்சா தான் இந்த மாதிரி பழங்கள்லாம் வந்து வளரும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தோட சாயில் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம என்னோட ஹில் ஸ்டேஷனில் என்னென்ன வளருமோ அந்த மாதிரி இங்கேயுமே வந்து ஈஸியாக வளரும். என்னடா திடீர்னு பகலாயிருச்சே அப்படின்னு வந்து பார்க்க வேணாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருட்டில் எடுத்ததுனால வந்து ஆல்ரெடி நான் வந்து ட்ரோன் ஷாட் எடுத்திருந்தேன் வைக்கட்டா யூனிவர்சிட்டி உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சூர்யாவும் வந்திருந்தனால அவங்களோட இன்டர்வியூவோட சேர்த்து வைக்கட்டா யூனிவர்சிட்டியும் அப்படியே வந்து பாருங்கள். இது நம்மளோட ட்ரோனில் தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ அந்த லேக் பார்த்தோம், அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம்ல, அந்த லேக் தான் இது. அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கஃபேஸ், தியேட்டர்ஸ், இருக்கக்கூடிய பிளாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வைக்கட்டா யூனிவர்சிட்டிக்கு சேர்ந்தது தான். வாங்க அப்படியே நம்ம வைக்கட்டா யூனிவர்சிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா 1964, சுமார் 60 ஆண்டுகள் பழமை வாய்ந்த யூனிவர்சிட்டி. ஸோ இங்கே சுமார் வந்து 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்ருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நாடுகள்லேருந்து வந்து படிக்கிறாங்க. இதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 160 ஏக்கர்ஸு. இதோட கேம்பஸ் பார்த்தீங்கன்னா ஹாமில்டன் சிட்டிலும் இருக்குது, டவுரங்கான்னு சொல்லப்படுற சிட்டிலும் இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஹாமில்டன் அண்ட் டவுரங்கா மோரார்லெஸ் பார்த்திங்கன்னா ஒரே அளவு பாப்புலேஷன் கொண்ட சிட்டிஸ் தான். பட் ஹாமில்டனில் தான் வந்து இது நிறுவப்பட்டிருக்கனால வந்து ஹாமில்டனில் தான் மெயின் கேம்பஸ் இருக்குது. வைக்கட்டா யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கணும்னா ஹாமில்டனை தேர்ந்தெடுக்கிறது வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஹாமில்டன் பார்த்திங்கன்னா 4th biggest city இன் நியூசிலாந்து, 200,000 people, அதாவது நம்ம ஒருபடி சொல்லணுன்னா 200,000 மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி துறைகள்லாம் வந்து இங்கே எக்ஸலாக இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி கோர்சஸ் சூஸ் பண்ணுறேன்னா வைக்கட்டா யூனிவர்சிட்டி வந்து தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லா பிளாக்ஸுமே வந்து வைக்கட்டா யூனிவர்சிட்டிக்கு சேர்ந்தது தான். இந்த பிளே கிரவுண்டும் வைக்கட்டா யூனிவர்சிட்டியோட பிளே கிரவுண்ட் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வைக்கட்டா யூனிவர்சிட்டி ஒட்டி இருக்கக்கூடிய ருவாக்குரா ஹப். இங்கே பார்த்தீங்கன்னா ஹாமில்டன் சிட்டி வந்து நான் வந்தப்போ 2019 இருந்ததுக்கும் இப்போ 2024 இருக்கிறதுக்கும் பயங்கரமான டெவலப்மெண்ட்டு. ஸோ ஹாமில்டன் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா வைக்கட்டா யூனிவர்சிட்டி தான். அதுக்கப்புறம் நான் படித்த வின்டெக் காலேஜு, வைக்கட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதை பற்றியும் நம்ம வந்து அடுத்து வந்து பிளாக் பண்ணலாம். நீங்கள் வந்து இப்போ மாஸ்டர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா வந்து வைக்கட்டா யூனிவர்சிட்டி வந்து தேர்ந்தெடுக்கலாம். கட்டாயமாக நீங்கள் இங்கே தான் சூஸ் பண்ணும் அப்படின்னு நான் சொல்ல, இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் இன் நியூசிலாந்து. உங்களுக்கு ஃபீஸுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் கம்பேரிங் டு யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாண்ட், அப்புறம் வந்து ஏயூடி, யூனிவர்சிட்டி ஆஃப் ஒட்டாகோலாம் கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதும் அங்கே காட்டிலும் இங்கே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது.
இப்போ இந்த ரோடு உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஆல்ரெடி, அந்த ரோட்டுக்கு அந்த சைடும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வைக்கட்டோ யூனிவர்சிட்டி தான். இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிளாக்ல தான் அங்கங்கே நம்ம சூர்யா கூட வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்திருப்போம். ஸோ நீங்கள் வைக்கட்டா யூனிவர்சிட்டியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50,000 நியூசிலாந்து டாலர்ஸ் இருக்கும், அதாவது 25 லட்சம் ரூபாய் இருக்கும் இந்தியன் ருபீஸில். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து லிவிங் எக்ஸ்பென்ஸ்க்கு வந்து 20,000 நியூசிலாந்து டாலர்ஸ், அது ஒரு 10 லட்சரூபா நம்ம வந்து காட்டணும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு 25 லட்சம், இது ஒரு 10 லட்சரூபா, 35 லட்சரூபா ஆகும். நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் படிக்கணும்னா, நான் இதெல்லாம் சொல்கிறது அப்ராக்சிமேட்டாக தான், என்ன நீங்கள் இவ்வளோ சொன்னீங்க அது வந்து எக்ஸாக்டாக இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அதே இது நியூசிலாந்தில் நீங்கள் ஒரு காலேஜில் படிக்கிறீங்க, வின்டெக் இல்லைனா யூனிடெக் இந்த மாதிரி ஒரு காலேஜில் படிக்கிறீங்கன்னா ஒரு 10 லட்சரூபா கிட்டே வந்து நமக்கு குறையிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் படிக்க போகிற இடம்னு ஒன்று இருக்குது. இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கும் சின்ன காலேஜில் படிக்கிறதுக்கும் நிறையா டிஃப்ரென்சஸ் இருக்குது, உங்களோட எக்ஸ்போசர் இருக்குது, இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மாறுபடும். முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், பார்ட் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூஸ்வலாக ஒரு 2-3 மந்த்ஸில் வந்து கிடச்சிருது. ஸோ நீங்கள் பார்ட் டைம் பார்த்துட்டே உங்களோட செலவை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் அந்த எஃப்டிஎஸில் காட்டக்கூடிய பணம் வந்து நீங்கள் அதை சேவ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் தான் வந்து பெருசாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்ட் டைம் பார்த்துக்கிட்டே வந்து படிக்கும்போது வந்து ஒன்றும் பெருசாக தெரியாது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பின்னாடி இருக்க வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஹாமில்டன் சிட்டி. ஸோ இந்த காலேஜ் அமைஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா, அதாவது யூனிவர்சிட்டி அமைஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஹில் கிரெஸ்ட்டுங்கிற சபர்பு. ஸோ நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது என்னோடய அட்வைஸ் பார்த்தீங்கன்னா ஹில் கிரெஸ்ட் சபர்ப்லேயே வந்து ஸ்டே பண்ணியிருந்தீங்க, இல்லை காலேஜ் பக்கத்துலேயே ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கிளாஸஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே தான் தங்கியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் நிறையா இருக்கும், கான்டாக்ட்ஸ் நிறையா கிடைக்கும், அசைன்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோடு தங்கியிருந்தீங்கன்னா உங்களோட லைஃப் வந்து ஈஸியாக இருக்கும், ஸ்டூடெண்ட் லைஃபு. இது வந்து என்னோடய அட்வைஸு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த லேக்கு உள்ளே வந்து ஏகப்பட்ட கார்டன்ஸு, நிறையா தியேட்டர்ஸு, அதுக்கப்புறம் ப்ளே கிரவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபெசிலிட்டிஸ் வந்து நல்லாவே அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. என்னை கேட்டால் வந்து ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு வந்து நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் இங்கே படிக்கிறதுக்கு. அதே மாதிரி இங்கே உங்களுக்கு கார் வந்து வாங்கிக்கலாம் ஒரு சீப்பாக வந்து, செகண்ட் ஹேண்ட் கார் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே வந்து பார்ட் டைம் பார்த்துட்டு நீங்கள் வந்து அதையும் வாங்கிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான டீட்டெயிலெலாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம். ஸோ எதுவும் டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்ல மறந்துருந்தேன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து எதுவும் தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சூர்யா கிட்ட வந்து நன்றி சொல்லி வந்து விடைபெறலாம். நம்ம வந்து அடுத்த வீடியோஸில் இன்னும் நிறையா யூனிவர்சிட்டிஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வந்து ஆஸ்திரேலியன் பிளாக்ஸையும் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நல்லா படிங்க, ஆல் தி பெஸ்ட். ஸோ உங்களோட பிளான் என்ன வந்து ஃபியூச்சரில் வந்து நியூசிலாந்தில் செட்டில் ஆகணுங்கிற பிளானா? ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக. ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ணி வரோம், மேபி அதை நம்ம கரெக்டான வேலை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் செட்டில் ஆகிறது தான் பிளான், பார்க்கலாம் ப்ரோ. ஓகே, ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஸ்டடிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல ஜாப் கிடைக்க வந்து என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் த இன்டர்வியூ. தேங்க்யூ. ஓகே, குட் லக் ஃபார் யூர் ஃபியூச்சர். தேங்க்யூ.